வெல்கம் டு வி ஆர் டைம்ஸ் தமிழ். ஒரு நாள் ஒரு காளை மாடு ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காட்டு பகுதியில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப அடர்த்தியான காட்டு பகுதியில ஒரு குகைய பார்த்துச்சு. சரி, நம்ம இந்த காட்டுக்கு இடம் பெயர்ந்து வந்திருக்கோம், இனிமேல் நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தி முத்தி பார்த்துச்சு. பார்த்தப்ப ஒரு குளமும் குளத்தை சுத்தி நிறைய புல்லும் இருந்துச்சு. இதை பார்த்த காளை மாடு, நாம வாழறதுக்கு இதுதான் சரியான இடம் அப்படின்னு நினைச்சது. உடனே அந்த குகையை தன்னோட வீடாக்கிக்கிட்டு அங்கேயே வாழவும் ஆரம்பிச்சுட்டு. அந்த காட்டு விலங்குகள் காளை கிட்ட சொல்லுச்சுங்க, இது ஒரு சிங்கம் வாழ்ந்த குகை, அந்த சிங்கம் எப்பயாவது இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. தன்னோட பலத்து மேலையும் புத்திசாலித்தனத்து மேலையும் அதீத நம்பிக்கை வச்சிருந்த அந்த காளை மாடு எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் குகைக்கு வெளியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு காளை மாடு. அப்ப அந்த சிங்கம் திரும்பி வந்துச்சு. அதை பார்த்த காளைக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. அடடா, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உடனே திரும்பி குகையை பார்த்து, நண்பர்களே, அந்த சிங்கம் வந்துருச்சு, உடனே சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னுச்சு. இந்த கேட்ட சிங்கத்துக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. இங்க நிறைய காளை மாடுகள் இருக்கும் போலயே இங்க இருந்தா நம்மள அடிச்சு சமைச்சிருவாங்கன்னு பயந்து காட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. போற வழியில ஒரு நரிய பார்த்துச்சு அந்த சிங்கராஜா. சிங்கராஜா அவர்களே, ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு நரி. அதுக்கு அந்த சிங்கராஜா சொல்லுச்சு, என்னோட குகையில நிறைய காளை மாடுங்க தங்கி இருக்கு, என்னை பார்த்ததும் கொள்ளுறதுக்கு தயாராகுச்சுங்க, நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட புத்திசாலியான நரி கேட்டுச்சு, அது எப்படி உங்க குகையில நிறைய காளை மாடுகள் இருக்க முடியும், அதுதான் சின்ன இடமாச்சே, நானும் ஒரு தடவை அந்த பக்கம் போனப்போ ஒரு காளை மாடு மட்டும்தானே பார்த்துருக்கேன், எதுக்கும் என் கூட வாங்க, நாம போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம்னு சொன்னச்சு. இதை கேட்ட சிங்கத்துக்கு பயம் தெளியவே இல்லை. வேண்டாம் நரியாரே, நான் வரலன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட நரி சொல்லுச்சு, பயப்படாதீங்க சிங்கராஜாவே, வேணும்னா என்னோட வாழையும் உங்களோட வாழையும் ஒன்னா கட்டிக்குவோம், அப்பவாவது நம்புவீங்களா என்னையே, நான் உங்க கூடவே இருப்பேன்னு அப்ப உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னச்சு. சரின்னு இதுக்கு சிங்கமும் சம்மதிச்சிருச்சு. உடனே ரெண்டு மிருகங்களும் தங்களோட வாள்களையும் ஒன்னா கட்டிக்கச்சுங்க. பக்கத்துல இருந்த கொடி ஒண்ண பயன்படுத்தி நல்லாவே கட்டிக்கச்சுங்க. குகை பக்கம் மெதுவா போச்சுங்க. சிங்கம் உணரையும் திரும்பி வர்றத பார்த்துச்சு காளை. ஆஹா, இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சது. அப்ப சிங்கத்தோட காதுக்கு கேட்கிற அளவுக்கு சத்தமா, நண்பர்களே, நம்ம நிறைய சிங்கத்தை பிடிச்சு தன்னோட வாழ்ல கட்டி இழுத்துக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கத்துக்கு இன்னமும் பயம் ஆயிடுச்சு. அடடா, தந்திரக்கார நரிய, என்னை பிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப நரி சொல்லுச்சு, அவசரப்படாதீங்க, அந்த காளை மாடு தந்திரம் பண்ணதுன்னு சொல்லுச்சு. அப்ப திரும்ப காளை மாடு நரிய பார்த்து கேட்டுச்சு, நரியாரே நரியாரே, ரெண்டு சிங்கம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரே ஒரு சிங்கத்தோட வர்றீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்ட சிங்கம், இல்ல நரியாரே, நீங்க என்ன ஏமாத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதோட வாழ்ல கட்டியிருந்த நரியும் சிங்கத்தோட சேர்ந்து இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. பாவம், பாறை முள்ளு எல்லாத்துலயும் அடிபட்டு கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளோட திறமை மேல முழு நம்பிக்கை வச்சா எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எந்த இடத்துலயும் நம்மளால ஜெயிச்சு வர முடியும் அப்படின்னு தெரியுது இல்லையா குட்டீஸ். இப்படி நம்ம மேல நம்பிக்கை இல்லாம பயந்து வாழ்ந்தோம்னா இந்த நரி மாதிரியும் சிங்கம் மாதிரியும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா காளை மாடு நின்னு எதிர்த்து நின்னு எல்லாத்தையும் சாதிச்சிருச்சு. அப்படிதான் வாழ்க்கையிலையும் இருக்கணும், சரியா? இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு குட்டீஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஸ்டோரியில நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.